ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 235வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. அது போக ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் பற்றினா ஒரு சில டீட்டெயில்ஸும் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மாதிரி இஓடிக்கான கொஸ்டின்ஸை இன்னைக்கு கமெண்ட்ல கேளுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான பதில் நான் கொடுப்பேன். இஓடினா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு மட்டும் வீடியோ கொடுக்குறேன். அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பழைய வீடியோஸில் கேட்ட கொஸ்டின்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது போக ஹேஷ்டாக் இஓடி அப்படின்னு போட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த கமெண்ட் அதிகமாக பண்ணுறீங்களோ, எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ, அந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸை எடுத்து உங்களுக்கான பதில் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன பற்றி அல்லது டெக்கை பற்றி என்ன கேள்விகள்னாலும் கேட்கலாம். இப்போ அப்டேட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பில்லியன் டே சேல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பிக் பில்லியன் டே சேல் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதை வர 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் எப்போ மாதிரி இல்லாமல் 6 நாள் இந்த பிக் பில்லியன் டே சேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வர 16ஆம் தேதியிலேருந்து பிக் பில்லியன் டே சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பொருள் வாங்கலாம், ஏமாறாமல் எப்படி பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம தனி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். பார்க்கலனா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் மொபைல்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் தனி வீடியோ மேக் பண்ணியாச்சு நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனலில். ஆஃபர் ஜோன் அப்படின்றது நம்ம சேனல் தான், நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபர் ஜோன் சேனலுக்கான வீடியோ லிங்க் இப்படின்னு கொடுக்குறேன். அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஆஃபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி G8X இந்த மொபைலை வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது Snapdragon 855 ப்ராசரோட வந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். இது ரெகுலராக என்ன ப்ரைஸில் இருக்கும்னா 70,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாகி 55,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்சஸ்க்கான 12 டிஸ்பிளே கொண்ட மொபைல். இது 2 டிஸ்பிளே தனியாக ஒரு டிஸ்பிளே தந்துருவாங்க. உங்களுக்கு சிங்கிள் மொபைலாகவோ அல்லது 2 டிஸ்பிளே சேர்ந்த மொபைலாகவோ யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான மொபைல். இதை இப்போ கூட 55,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. இதை 20,000 ரூபாய்க்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஆஃபரோட பெஸ்ட்டான மொபைல் டீல் இதாக தான் இருக்கும். இந்த ஆஃபரை இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சமயங்களில் லேட் ஆகும்போது இந்த ஆஃபரை தூக்கிடுவாங்க. ஸோ இந்த ஆஃபர் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான டீலாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி ஆஃபர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். அதுலேயும் நிறைய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்லேருந்து சாம்சங் A42 அப்படின்ற ஒரு 5G மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே இந்த மொபைல் லிஸ்ட் ஆகிறத பார்க்க முடியுது. இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு கலர் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம் இதனோட ரெண்டர்ஸ் லீக்கில். இப்போ இந்த மொபைலோட 3 கலரை நம்மளால் பார்க்க முடியுது. ஒயிட், அது போக இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கலர், அது போகவும் இன்னொரு கலர் போல் 3 கலர் வேரியன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல் 5G மொபைலாக ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோலேருந்து போக்கோ C3 இந்த மொபைலை ரொம்ப சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. இது ரெட்மியோட Redmi 9C இந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மொபைல் 4GB ரேமோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. அது போக ட்ரிபிள் கேமரா செட்டப்போட 13MP மெயின் கேமராவோட வரும் அப்படின்றதையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி இதனோட ப்ரைஸ், ஆமாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இந்த ப்ரைஸ்க்கு கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்குது. இந்த மொபைல் ரெட்மி மாதிரி இல்லாமல் ஆட்ஸ் எதுவும் இல்லாமல் வரும் அப்படின்றது இந்த மொபைலோட ஒரு பெரிய ப்ளஸும் கூட. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைலோட ப்ரைஸ் எல்லாம் ஏறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மொபைலோட ரொம்பவே இம்பார்ட்டண்டான பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளேக்கு இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க. 10%க்கான இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மொபைலோட டிஸ்பிளேயோட ப்ரைஸ் ஏறப்போகுது. இதனால் முழு மொபைலோட விலையும் ஏற வாய்ப்பு இருக்குது. மொபைலில் ஏற்கனவே நிறைய GST ப்ரைஸ் கைக்கு இருந்ததன் காரணமாக இப்போ ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. கம்மி ப்ரைஸில் வந்த மொபைல் கூட ப்ரைஸ் ஏறி ஓவர் ப்ரைஸிங்காக இருக்குது. நீங்கள் இவங்க 10% தான் ஏற்றிருக்காங்க. 10% அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே ரேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் அதிகமாகும். ஆனால் மொபைல் கம்பெனிஸை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சே அவங்க 500ல இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மொபைலுக்கு ஏற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா மொபைலோட விலையும் ஏற வாய்ப்பு இருக்குது. இதை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மொபைலோட
டிஸ்பிளேயை டைரக்டாக இம்போர்ட் பண்ணாமல் இந்தியாவிலேயே மொபைலோட டிஸ்பிளேயை மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த இம்போர்ட் டியூட்டியை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, இங்கே இந்த மொபைலோட ப்ரைஸ் ஏறுறது அப்படின்றது நமக்கு எல்லாம் கெட்ட விஷயம்தான். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எயிட் இந்த மொபைலை ரொம்ப சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலோட லைவ் இமேஜஸ் வந்திருக்கு. இந்த இமேஜில் இந்த மொபைல் டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜோடு இருக்கிறத பார்க்க முடியுது. அது போக இந்த இமேஜில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு செமையான மொபைல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கலர் ஷிஃப்டிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த மைல்டாக ரொம்பவே சூப்பரான கலர் ஷிஃப்டிங்கோட வித்தியாசமான மொபைலாக கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ இங்கே ஃபுல் ஒயிட் அப்படின்னாலுமே அந்த லைட்டான கலர் ஷிஃப்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த மொபைலை பார்த்தா இப்படி தான் தோணுதா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து F41 இந்த மொபைலை ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வராங்க. இது ஒரு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் மொபைல். இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் என்ன ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி இப்போ லீக் வந்திருக்கு. இந்த மொபைல் கரெக்டாக 15,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் தான் அதிகபட்சமாக லான்ச்சாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்க இந்த மொபைல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே, எப்பவும் மாதிரியான அந்த ப்ராசர், 6000 mAh பேட்டரி, கூடவே 64MP கான கேமரா. சோ 64MP கேமராவோட சாம்சங்கோட ஒரு மொபைல் 15,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரப்போகுது. ரொம்பவே நல்ல மொபைலா இருக்கு. வர 8ஆம் தேதி இந்த மொபைல் அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல இருந்து A14 பயானிக் இந்த சிப்போட கீக் பெஞ்ச் கோர்ஸ்க்கான லிஸ்டிங் வந்திருக்கு. இந்த கீக் பெஞ்ச் கோர்ஸ் பார்க்கும்போது இந்த ஆப்பிளோட A14 பயானிக் சிப் அப்படின்னு டெக்னோலேருந்து இப்போ ஒரு மொபைலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில். இதனோட ப்ரைஸ், லான்ச் டேட் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸோ இல்லை, இருந்தாலுமே இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைலாக இருக்குது. இந்த மொபைலோட நேம் டெக்னோ பூவா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மொபைலாக இருக்குது. சிங்கிள் பஞ்ச் கோல் நாச்சோட ஒரு 6.8 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளேயோட கொண்டு வராங்க. அது போக 6000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதை தாண்டி இந்த மொபைலில் மீடியாடெக் ஹீலியோ G80 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. கண்டிப்பாக இது ஒரு 10,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியும் நிறையவே நல்ல மொபைல்ஸ் டெக்னோலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ டெக்னோலேருந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாக நல்ல மொபைலாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இதனோட லான்ச் டேட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணல, ஷேர் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைனா என்ன பிடிக்கலாம் ஏன் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டெய்லி ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.